ரெண்டு நாளாகமும் 10வது அதிகாரம். ரெகபியாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமானை விட்டு ஓடிப்போய் எகிப்திலிருந்த நேபாத்தின் குமாரனாகிய ரெகபியாம் அதை கேட்டபோது அவன் எகிப்திலிருந்து திரும்பி வந்தான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். பின்பு ரெகபியாமும் இஸ்ரவேல் அனைத்துமாய் வந்து ரெகபியாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் 3 நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகபியாம் தன் தகப்பனாகிய சாலமான் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்றைக்கும் அவர்கள் உமக்கு ஊழியக்காராயிருப்பார்கள் என்றார்கள். முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு, தன்னோடே வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நின்றவர்களுமாகிய வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை இலகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு இலகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை திரள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். 3வது நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே ரெகபியாமும் சகல ஜனங்களும் 3வது நாளிலே ரெகபியாமிடத்தில் வந்தார்கள். ராஜாவாகிய ரெகபியாம் முதியோர் ஆலோசனை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் அதை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை திரள்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான். ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய ரெகபியாமுக்கு சொன்ன தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனாலே இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவிகொடாததை இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடு எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமில்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகபியாம் ராஜாவாயிருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகபியாம் பகுதி விசாரிப்பு காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேல் புத்திரர் அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகபியாம் தீவிரமாய் ரதத்தின் மேலே ஏறி எருசலேமுக்கு ஓடி போனான். அப்படியே நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். 2 நாளாகவும் 11வது அதிகாரம். ரெகபியாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் பென்யமின் வம்சத்தாருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய செமாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகபியாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலரையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் வீட்டுக்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ரெகபியாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள். ரெகபியாம் எருசலேமில் வாசமாயிருந்து யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் பெத்லகேமும்
ஏதாமும் தெக்கோவாவும் பெசூரும் சோகோவும் அதுல்லாமும் காத்தும் மராஷேவும் சீப்பும் அதோராயும் லாகேசும் அசேகாவும் சோராவும் ஆயிலோனும் எப்ரோனும் ஆகிய யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற அரணிப்பான பட்டணங்களை கட்டி அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளாலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சரசம் உள்ள பண்டக சாலைகளையும் யூதாவும் பென்யமீனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியும் பலப்படுத்தினான். இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலுமிருந்து அவனிடத்தில் வந்தார்கள். லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு எரேபியாமும் அவன் குமாரரும் அவளை தள்ளி போட்டபடியினால் தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணி ஆட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கும் எருசலேமுக்கும் வந்தார்கள். அவன் மேடுகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்களை ஏற்படுத்தினான். அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களிலெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நோக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். இப்படி 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமானின் குமாரனாகிய ரெகபியாமை திடப்படுத்தினார்கள். தாவீதும் சாலமானும் நடந்த வழியிலே 3 வருஷம் மட்டும் நடந்தார்கள். ரெகபியாம் தாவீதின் குமாரனாகிய எரிமோத்தின் குமாரத்தி மகளாத்தை ஈசாயின் குமாரனாகிய எலியாபின் குமாரத்தி அபியாயேலையும் விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஏயூஸ் சமரியா சாகாம் என்னும் குமாரரை பெற்றாள். அவளுக்கு பிறகு அப்சலோமின் குமாரத்தி ஆகிய மாகாளை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு அபியாவையும் அத்தாயையும் சீசாவையும் செலோமித்தையும் பெற்றாள். ரெகபியாம் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் எல்லாரிலும் அப்சலோம் குமாரத்தி ஆகிய மாகாளை சிநேகித்தான். 18 மனைவிகளையும் 60 மறுமனையாட்டிகளையும் விவாகம் பண்ணி 28 குமாரரையும் 60 குமாரத்திகளையும் பெற்றான். ரெகபியாம் மாகாளின் குமாரனாகிய அபியாவை அவன் சகோதரருக்குள்ளே தலைவனும் பெரியவனுமாக ஏற்படுத்தினான். அவனை ராஜாவாக்க நினைத்தான். அவன் புத்தியாய் நடந்து யூதா பென்யமீனுடைய எல்லா தேசங்களிலும் உள்ள அரணான சகல பட்டணங்களிலும் தன் குமாரர் யாவரையும் பிரித்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு அநேகம் பெண்களை தேடினான். 2 நாளாகமும் 12வது அதிகாரம். ரெகபியாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்டபின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகபியாமின் 5வது வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். அவனோடைய கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர் சூக்கியர் எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாக இருந்தார்கள். அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசலேம் மட்டும் வந்தான். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகபியாமிடத்துக்கும் ஷீஷாக்கினிடத்துக்கும் எருசலேமில் வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கு வந்து அவளை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்குண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன், என் உக்கரம் சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன், ஆயினாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவளாவார்கள் என்றார். அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களெல்லாம் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் சாலமன் சேமித்த பொன் பரிசுகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவர்களுக்கு அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகபியாம் வெண்கல பரிசுகளை சேமித்து
அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரமனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. அப்படியே ராஜாவாகிய ரெகோபெயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்தி கொண்டு அரசாண்டான். ரெகோபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பெயர் நாமாள். அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். ரெகோபெயாமின் ஆதியோடந்தமான நடவடிக்கைகள் செமாயாவின் புஸ்தகத்திலும் ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோவின் வம்ச அட்டவணையிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. ரெகோபெயாமுக்கும் எரேபியாமுக்கும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ரெகோபெயாம் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்தபின் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 13 அதிகாரம். ராஜாவாகிய எரேபியாமின் 18 வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானாகிய ஊரியேலின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பெயர் மிகாயால். அபியாவுக்கும் எரேபியாமுக்கும் யுத்தம் நடந்தது. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 400,000 பேர் ஆகிய பராக்கிரம சேவகரின் இராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தமணினான். எரேபியாமும் தெரிந்து கொள்ளப்பட்ட 800,000 பேர் ஆகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். அப்பொழுது அபியா எப்ராயிம் மலை தேசத்திலுள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று, எரேபியாமே எல்லா இஸ்ரவேலரை கேளுங்கள், இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆனாகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான எரேபியாம் எனும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். பேலியாலின் மக்களாகிய வீணர் அவனோடு கூடி சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடனற்ற மனதுமாயிருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். இப்போதும் தாவீதனுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம், எரேபியாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே. நீங்கள் ஆரோனின் குமாராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையா? இளங்காலையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டியாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவர்களுக்கு ஆசாரியனாகிறானே. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் கித்து விளக்குகளையும் அதன் விளக்குகளையும் சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடே கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்துணியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்தரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். எரேபியாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படி அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. யூத ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முளைக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் எரேபியாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும்
அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இஸ்ரேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 500,000 பேர் இஸ்ரவேலில் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அபியா எரேபியாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும், இஷானாவையும் அதன் கிராமங்களையும், எப்புரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். அப்புறம் அபியாவின் நாட்களில் எரேபியாம் பலம் கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான். அபியா பலத்து போனான். அவன் 14 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி 22 குமாரியும் 16 குமாரத்திகளையும் பெற்றான். அபியாவின் மற்ற கிரியைகளும் அவன் நடவடிக்கைகளும் அவன் வர்த்தமானங்களும் தீர்க்கதரிசி ஆகிய இத்தோவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது.